இன்றைக்கு நான் பேசப்போகிற புத்தகத்தை எழுதிய ஆளுமை என்னுடைய வாழ்வில் மிக முக்கியமானவர். என் தலைமுறைக்கே முக்கியமானவர். கர்ஜிக்கும் சிங்கம் என்று பெருந்தலைவர் காமராஜரால் வியப்போடு அழைக்கப்பட்டவர். ஆம், ஞானமெனும் பெரும் சிங்கம் ஜெயகாந்தன் அவர்கள். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் பிறந்தவர், இடதுசாரி இயக்கம் வழியே வளர்ந்தவர். சிறு வயதிலேயே அரசியலும் வரலாறும் சமுதாய நோக்கும் புரிந்து கொண்டவர். மிகச்சிறந்த எழுத்தாளர், சினிமாவிலும் பங்காற்றியவர். தமிழ் சினிமா வரலாற்றில் சில மைல்கல் படங்களை தந்தவர். தமிழுக்கே ஞானபீடம் என அமைந்தவர். தன்னை தொட்டவரை தானாகவே ஆக்கும் மாயாவி ஜெயகாந்தன். அவர் எழுதிய நாவல்தான் ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இந்த நாவல் எழுதப்பட்ட 40வது ஆண்டினை இலக்கிய ஆர்வலர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 3 உலக நாட்டின் பகுதி அன்றைய இந்தியா. அதன் பகுதியான தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் வசிக்கும் ஒரு மனிதனான நாம் இருக்கிறோம். எவரோ உற்பத்தி செய்து குவிக்கும் தேவையற்ற விஷயங்களை வாங்கி குவிக்கும் ஒரு நுகர்வு வெறி கூடிய இயந்திரம் அன்றி நாம் யார்? நமக்கு இன்று அவசிய தேவை இந்த நுகர்வு கூச்சலிலிருந்து வெளியேறி குறைந்தபட்சம் சிந்தனை ரீதியாக வேணும் ஒரு விடுதலை. அதன் ஒளியாக தொடங்கி வருபவன் இந்த நாவலின் கதாநாயகன் ஹென்றி. ஹென்றி கதாபாத்திரம் நாம் சென்றடைய வேண்டிய எங்கோ இருக்கும் ஒரு இலக்கல்ல. நமக்குள்ளே இருக்கும் நாம் மறந்து போன ஆளுமைதான் அவன். மனிதர்கள் மீதோ உலகம் மீதோ துளிக்கூட கோபமோ வஞ்சமோ இல்லாதவன் ஹென்றி. மிக நேர்மையான எண்ணங்கள் செயல்கள் அன்றி வேறு எதையும் நினைக்காதவன் ஹென்றி. இந்த நாவலில் இருக்கும் அந்த ஹென்றி நமக்குள்ளேயும் இருப்பவன்தான் என்பதை இந்த நாவல் வழியே கண்டுகொள்ள முடியும். தமிழ் இலக்கியம் என்றென்றும் பெருமை கொள்ளும் ஒரு கதாபாத்திரம் ஹென்றி. ஒவ்வொரு தமிழரும் வாசிக்க வேண்டிய மகத்தான நாவல் இது. நாளை சந்திப்போம். என்ஜாய் எ குட் ரீடிங். வணக்கம்.